ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மல்லித்தழை சட்னி அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு முடியை திருவி வச்சுக்கங்க. திருவன தேங்காய் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மல்லித்தழையும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. ஒரு 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அடுத்தது கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றிங்க. இப்போ நமக்கு மல்லித்தழை சட்னி அரைச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் சாதத்தை கூட தொட்டுக்கலாம், துவையல் மாதிரியும் கெட்டியாக வச்சு. இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. நம்ம மல்லித்தழை சட்னியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளித்து நம்ம இந்த சட்னியில் போட்டுடலாம். ஒரு கரண்டி கடலை நான் ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த சட்னியில் போட போகிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு மல்லித்தழை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பச்சையாக இருக்கு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு இட்லி சுட சுட வந்துருச்சு. இப்போ நம்ம சட்னி தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். ஆ, வச்சுருங்க. இப்போ பச்சை சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தொட்டு சாப்பிடுவோம். சுடுது, நல்லா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.